ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மீன்வளத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டெலகிராம்லையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ யூடியூப்பில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராமில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தகுதிக்கு அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கால் பர் பண்ணியிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சர்வீஸ் அசிஸ்டன்ட், நெட்மெண்டர், இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பர்மன் ஜாபு தான். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களும் விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா வேகன்ஸி வந்து கொடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. கொச்சின் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனும், சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொச்சினில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அசிஸ்டன்ட், நெட்மெண்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா நெட்மெண்டர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. முதல் நம்ம சென்னை பார்த்துட்டு அதன் பிறகு கொச்சினுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை மண்டல இந்திய மீன்பிடி அளவைத்தளம் அலுவலகத்தில் காலியாக உள்ள நெட்மெண்டர், மீன் வலை பழுது பார்ப்பவர் பணியிடத்திற்கான நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா நெட்மெண்டர், மீன் வலை பழுது பார்ப்பவர். எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு கொடுத்துருக்குறாங்க. யூஆர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன்பிடி வலை செய்வதற்கு அல்லது பழுது பார்க்கும் அறிவு திறன் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 5200 to 20200 தர ஊதியம் பார்த்தீங்கன்னா 1800 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு தேவையான ஆவணங்களின் நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ்ட்டு செஞ்சுருங்க. அதுக்கடுத்தாக பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மண்டல இயக்குனர், சென்னை மண்டல இந்திய மீன்வள அளவைத்தளம், மீன்பிடி துறைமுக வளாகம், ராயபுரம், சென்னை 613 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் அசிஸ்டன்ட்,
சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,581 எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா. அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நெட் மெண்டர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,056,900 ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் பாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படித்து பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணங்கள் அணிந்து செல்ஃப் ஆட்ட செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தி ஜோனல் டைரக்டர் கொச்சின் பேஸ் ஆஃப் ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியா போக்ஸ் பாக்ஸ் நம்பர் 853 கோச்சாங்கடி கொச்சி கேரளா 6820005 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்க வேண்டும். 30 நவம்பர் 2020. ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற வேலை வாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஸோ இதுவரை நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி எடுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.